வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் கவனயீர்ப்பு போராட்டம். மட்டக்களப்பு செங்கலடி போராட்டம் முடிவுக்கு வந்தது. குலைவுக்கூடு கலைந்ததில் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை 10 மணி அளவில் கவனயீர்ப்பு போராட்டம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மகளிர் அணியினால் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை 10 மணி அளவில் கவனயீர்ப்பு போராட்டம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணியினால் இடம்பெற்றது. அண்மையில் தலைமன்னாரில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமி கியானுஷியாவின் படுகொலைக்கு நீதி கோரியும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டும், சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழித்திடுவோம், சிறுவர் மகளிருக்கு எதிரான வன்முறைகளை விசாரிக்க வேண்டும் போன்ற வாசகங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ரணில் 2024 செயலணி தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தலையிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை முடிவுக்கு வந்துள்ளது. ரணில் 2024 செயலணி தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தலையிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை முடிவுக்கு வந்துள்ளது. செங்கலடி பிரதேச செயலகத்தில் அமைச்சர் வியாழேந்திரனின் தலையீடு உள்ளதாக கூறி மூவர் நேற்று திங்கட்கிழமை தொடக்கம் சவப்பட்டிகளை வைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கணபதி பிள்ளை மோகன், அமைச்சர் வியாழேந்திரன் மற்றும் பிரதேச செயலாளர் இணைந்து போராட்டக்காரர்களுடன் பேசி சவப்பட்டி போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். இதன்போது செங்கலடி பிரதேச செயலகத்தின் செயற்பாட்டில் அரசியல் தலையீடு இருக்காது என்று செங்கலடி பிரதேச செயலாளர் உறுதிமொழி அளித்துள்ளார். மட்டக்களப்பு குறுக்கல்மட ஏத்தலைக்குள பறவைகள் சரணாலயத்தில் சஞ்சரிக்கும் வெளிநாட்டு பறவைகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளன. மட்டக்களப்பு குறுக்கல்மடம் ஏத்தாளைக்குள பறவைகள் சரணாலயத்தில் சஞ்சரிக்கும் வெளிநாட்டு பறவைகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளன. டிசம்பர் ஏப்ரல் காலப்பகுதியில் இவ்வாறு பிரமிக்கத்தக்க இந்த பறவையினம் குறிப்பாக இந்த ஈரநில பிரதேசத்தில் தொடர்ச்சியாக வீசப்படுகின்ற குப்பைகளால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. இவ்வாறான குப்பைகளை இப்பறவைகள் உண்பதால் இறந்து எழியும் அபாயகரமான சூழல் காணப்படுகின்றது. மேலும் மிக பிரதானமான பிரச்சினை இப்பறவையினம் இறைச்சிக்காக அதிகளவில் வேட்டையாடப்படுகின்றன. உள்ளூர் மற்றும் வெளியூர் மனித விசமிகள் இதனை அதிகளவில் ஆக்கிரமிப்பு செய்வதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பதுளை மாவட்டத்தின் பசறை பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை இல்ல விளையாட்டுப் போட்டியில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை குளவு கொட்டியதில் 76 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பதுளை மாவட்டத்தின் பசறை பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை இல்ல விளையாட்டுப் போட்டியில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை குளவு கொட்டியதில் 76 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பசறை மத்திய மகாவித்யாலயத்தின் இல்ல விளையாட்டுப் போட்டி பசறை பொது மைதானத்தில் இடம்பெற்று வரும் வேளையில் அருகில் மரம் ஒன்றில் இருந்த குளவிக்குழு கலைந்து விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை கொட்டியுள்ளது. இதன்போது 76 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 21 மாணவர்கள் பசறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் 55 மாணவர்கள் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதாகவும் பசறை பொது வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி ஜானக கல்கந்த தெரிவித்தார். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட குறுக்கல்மட பிரதேசத்தில் தேசிய நீர்வளங்கள் அதிகார சபையின் பிரதான நீர்க்குழாயில் நீர்க்கசிவு நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குறுக்கல்மட பிரதேசத்தில் தேசிய நீர்வளங்கள் அதிகார சபையின் பிரதான நீர்க்குழாயில் நீர்க்கசிவு நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஏற்பட்டுள்ளது. இதனை அவதானித்த பிரதேச மக்கள் நீர்வளங்கள் அதிகார சபையினருக்கு வழங்கிய தகவலின் பிரகாரம் அங்கு உடனடியாக விரைந்த அதிகாரிகள் அதனை திருத்தியமைக்கும் பணியை ஆரம்பித்தனர். இவ்வாறு சிறப்பாக பணியாற்றி நாட்டின் பெருமதியான வளமான நீர்வளம் பாதுகாக்கப்பட்டு வீண்விரையமாதலை தடுக்க சிறப்பாக பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்தியாவில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நாடு திரும்பி வேலைவாய்ப்புகள் இல்லாது சிரமப்படும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். இந்தியாவில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நாடு திரும்பி வேலைவாய்ப்புகள் இல்லாது சிரமப்படும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். இந்தியாவில் பட்டப்படிப்பை முடித்துள்ள இந்த மாணவர்கள் அரசாங்க வேலை கிடைப்பதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இவர்களது ஆவணங்களை ஆஃபர் அமைப்பின் உதவியுடன் ஒழுங்குபடுத்த ஆலோசனைகளை ஆளுநர் வழங்கியுள்ளதுடன் திருப்பி அனுப்பப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் தலா 50,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் ஏற்பாடு செய்துள்ளார். ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் சம்பள முரண்பாட்டை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன.
ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் சம்பள முரண்பாட்டை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன. இதன் முதற்கட்டமாக கண்டி நகரில் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பில் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவிக்கையில், ஆசிரியர் சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி பாரிய தொடர் போராட்டத்தை இன்று ஆரம்பிக்கின்றோம். பிற்பகல் 2 மணிக்கு கண்டியில் முதல் போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். எமது செய்தியை அரசு உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் அதிபர் கூட்டமைப்பின் கீழ் ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், பிரிவினா ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் இணைந்து அரசுக்கு செய்தி அனுப்ப கூட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும், இல்லையெனில் எதிர்காலத்தில் பல்வேறு தொழில்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்றார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இரவு பெண்ணொருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இரவு பெண்ணொருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்த பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை சிறுமியை கடத்திச் சென்று தனது வீட்டில் தங்க வைத்திருந்த 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை சிறுமியை கடத்திச் சென்று தனது வீட்டில் தங்க வைத்திருந்த 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி காணாமல் போயுள்ளதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவனின் வீட்டில் சிறுமி தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சிறுமியை மீட்டுள்ளதுடன் சிறுவனை கைது செய்துள்ளனர். மேலும் போலீசாரால் குறித்த சிறுமியை வைத்திய பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மாத்தறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது முச்சக்கர வண்டியில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்திய திருமணமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது முச்சக்கர வண்டியில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்திய திருமணமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தம்பதியினர் யுக்திய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட போது பெண் தன்னிடமிருந்த ஹெரோயின் கட்டிகள் 2 விழுங்கியுள்ளார். இது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபரான அப்பெண் மாரவில சட்ட வைத்தியரிடம் ஆஜர்படுத்தப்பட்டு மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இதன் போது அவர் வாந்தி எடுக்க வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்ணிடமிருந்து 1 கிராம் ஹெரோயின் கட்டிகள் 2 மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு விளக்கமறியல் சிறையில் உள்ள கைதியை பார்வையிடுவதற்காக சென்ற நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொழும்பு விளக்கமறியல் சிறையில் உள்ள கைதியை பார்வையிடுவதற்காக சென்ற நபரொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் பிஸ்கட் பக்கெட்டில் புகையிலை துண்டுகளை மறைத்து வைத்து கைதிக்கு கொடுக்க முயன்றதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். இதற்கமைய கைது செய்யப்பட்ட நபரையும் புகையிலையையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக பொருளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள 3 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் நடத்திய நடைபயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 3 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் நடத்திய நடைபயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற 23 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவர்களுள் 20 மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டதுடன் 2 படகு ஓட்டுநருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 1 மீனவர் 2வது முறை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதால் அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் இலங்கை நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4 நாட்களாக ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்று காலை ராமேஸ்வரத்திலிருந்து தொடர் வேலைநிறுத்த நடைபயணம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 11 கிலோமீட்டர் வரை சென்று கொண்டிருக்கும் போது மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை தடுத்து நிறுத்தி வழங்கிய உறுதிமொழிக்கு அமைய 1 வார காலத்திற்கு தற்காலிகமாக இந்த நடைபயணம் நிறுத்தப்பட்டுள்ளது. ரத்து செய், ரத்து செய், ரத்து செய, ரத்து செய்.
இத்தாலியைச் சேர்ந்த பார்பெரா ஐயோலே என்ற பெண் கடந்த 24 ஆண்டுகளில் 17 முறை கற்ப நாடகம் ஆடியதாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலியைச் சேர்ந்த பார்பெரா ஐயோலே என்ற பெண் கடந்த 24 ஆண்டுகளில் 17 முறை கற்ப நாடகம் ஆடியதாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலியில் உள்ள மாநில அரசினால் வழங்கப்படும் மகப்பேறு உதவித்தொகைகளை பெறுவதற்காகவும் தொழிலிலிருந்து ஓய்வு பெறுவதற்காகவும் இதுபோன்று நாடகமாடியது காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்காக அவர் போலி மருத்துவ ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளார். அவர் 12 முறை கருச்சிதைவு அடைந்ததாகவும் பிரசவத்தின் மூலம் 5 குழந்தைகள் இருப்பதாகவும் ஏமாற்றியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவரது இந்த மோசடிக்கு உதவிய நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். நன்றி.